அஸ்மத்குருப்யோ நமஹ. கோத்திரங்களும் அவற்றினுடைய ரிஷியின் பிரபாவங்களும் என்ற தலைப்பிலே தொடர் உபன்யாசத்தை நிகழ்த்தி வருகிறோம். இதிலே ஆங்கீரச மகரிஷியினுடைய சரித்திரமும் அவர்கள் வழித்தோன்றலாக ஆங்கீரசர்களினுடைய பிரபாவங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் 12 நாட்கள் தொடர்ந்து போர் நடந்து கொண்ட வந்த சமயம் அது. தேவர்கள் பக்கத்திலேயும் அசுரர்கள் பக்கத்திலேயும் பலர் மாண்டனர். ஆனால் அசுரர்களிலே மாண்டவர்கள் அனைவரும் உடனுக்குடன் உயிர் பெற்றிருந்து திரும்ப வந்து போரிலே ஈடுபட்டனர். ஆனால் தேவர் கூட்டத்தில் அப்படி இல்லை, மாண்டவர்கள் மாண்டவர்களே. அதனால் தேவர்களுடைய அவளுடைய எண்ணிக்கையானது நாள்தோறும் குறைந்து கொண்டே வந்தது. தேவர்களும் முக்கியமானவர்கள் ஒன்று கூடி இதனுடைய காரணத்தை அலசி ஆராய்ந்தனர். அப்போது அவர்களுக்கு அந்த காரணம் புலனாகியது. அசுர குருவாகிய சுக்ராச்சார் தான் இதற்கு காரணம் என்றும், இறந்து போனவர்களை உடனுக்குடன் பிழைக்க வைக்க ஒரு வகையான வித்தை அவரிடத்திலே இருக்கிறது, அதை அவர் உபயோகித்து தன் சிஷ்யர்களிலே இறந்து போகிறவர்களை அப்பொழுதே உயிர் பிழைக்க வைத்து அந்த அசுர கோஷ்டியிலே வைத்து விடுகிறார். அதனால அந்த அசுரர்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. சண்டையிலே மாண்டவர் அசுரர்கள் பிழைத்ததனால அவர்கள் எண்ணிக்கை குறையவே இல்லை. ஆனால் அதற்கு எதிரடையாக தேவர்கள் பக்கத்திலே மாண்டவர் மாண்டவர்களாகவே ஆனதனாலே அவர்கள் எண்ணிக்கை நாலாவட்டத்தில் குறைந்து கொண்டே வந்தது. தேவகுருவான பிரகஸ்பதிக்கு இந்த இறந்தவர்களை பிழைப்பிக்கும் ஆற்றல் இல்லை. ஏட்டிக்கு போட்டியா இவரும் அப்படி செய்துவிட்டால் இந்த தேவர்களுடைய ஆள்பலமும் சமமாக எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அந்த சமயத்திலே அது சாத்தியமாகவில்லை. இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அப்போ அந்த இறந்த தேவர்கள் பிழைத்தால் உரிய அவர்கள் எண்ணிக்கை போர் நடக்க நடக்க அசுரர்களாலே அடிபட்டு தேவர்கள் இறக்க இறக்க அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனாலே எப்படியோ தன் பக்கத்தில் இருந்து ஒருவர் சுக்கராச்சாரியரிடத்திலே சிஷ்யனாக ஆகி அந்த மாண்டவர்களை உயிர்ப்பிழைப்பிக்கும் வித்தையை கற்று வர வேண்டும் என்று தேவகுரு நினைத்தார். அந்த பிரகஸ்பதி நினைக்கிறது தப்பு இல்லை. பிரகஸ்பதி சரி முதல்ல நினைச்சார், நாமே நேரில் போய் சுக்கராச்சாரியர்கிட்ட இந்த உபதேசத்தை பெறலாமான்னு. ஆனால் கொஞ்சம் சங்கோஷம், சுக்கராச்சாரியரை விட கல்விகளிலே அதிகமாக பேசப்படுபவர் தேவகுருவான பிரகஸ்பதி. அதனால தாம்போ வாழ்னா
தன்னுடைய பிள்ளையான கசனை அனுப்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, நீ சுக்கராச்சாரியாருக்கு சிஷ்யனா இருந்து இந்த வித்தியை நன்றாக கற்று வர வேணும் என்று தன் பிள்ளைக்கு ஆஜ்ஞாபித்து அவனை சுக்கராச்சாரியிடத்தில் அனுப்பினார். அவனும் அப்படியே தந்தை சொற்படியே கேட்டு சுக்கராச்சாரியாரை தண்டன் சமர்ப்பித்து அவரை தனக்கு, அதாவது தன்னை சிஷ்யனாக அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரார்த்தித்தான். அவரும் ஏற்றுக்கொண்டார். இந்த இறந்தவர்களை மீண்டும் பிழைப்பிக்கும் வித்தையை கற்க வேணும் என்று அவரிடத்திலே சொல்ல, அவரும் பரம உதார குணத்தோடு அந்த வித்தையும் இவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இவன் திரும்ப வந்து அந்த தேவர் பக்கத்திலே இருந்தவர்களை பிழைப்பித்ததனாலே தேவர்களுடைய குறையானது இருந்தது. ஆனால் கசன் சுக்கராச்சாரியரிடத்திலே போய் அவரை வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிற அந்த வார்த்தை இருக்கே, அது அதி அற்புதம். விஷரங்கிரசப்பௌத்ரம் புத்ரம் சாக்ஷாத் ப்ரஹஸ்பதே நாம்னா கசைதி க்யாதம் சிஷ்யம் க்ருண்ணாது மாம் பவான். இத மகாபாரதத்துல வியாசர் தோல்படுத்துறார். இந்த ஸ்லோகம் மகாபாரத ஸ்லோகம் தான். அங்கீரஸ் மகர்ஷியினுடைய பேரனும் சாக்ஷாத் பிரகஸ்பதியினுடைய புத்திரனும் என்று தன்னை சொல்லிக்கொண்டு தன்னுடைய பேர் கசன் என்பதாகவும் தன்னை சிஷ்யனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சுக்கராச்சாரியிடத்திலே வேண்டுகிறான் கசன். ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கிறார். அங்கீரஸ் வம்சமானது ஒரு மகத்தான ஞான வம்சம். அதனாலே உலகத்தில் உள்ள ஞானம் அனைத்துக்கும் மூல புருஷர் அங்கீரஸ் என்று காண முடிவர். அவருடைய பேரப்பிள்ளை தன்னிடத்திலே ஞான பிச்சை எடுக்க வந்தான் என்றால், அப்போ பிச்சை இடுபவரான அந்த சுக்கராச்சாரியருடைய மதிப்பு பன்மடங்கு உயரும் அல்லவா? அது மட்டுமில்லை, ஞானிகளுக்கெல்லாம் எப்பொழுதும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி சமஹா, பிரகஸ்பதிக்கு ஒப்பானவர் என்று ராமாயணத்துல சொல்லிருக்காள். அந்த சாக்ஷாத் பிரகஸ்பதியினுடைய புத்திரனான கசன் சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து, நான் தேவரிடத்திலே அருமை பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்றானே, இது எவ்வளவு மகத்தான விஷயம் எண்ணி பார்க்கிறார். இதுவரையிலே ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக அறிவதற்காக பிறரை ஆசிரியிக்கிற வழக்கமே அங்கிரஸ் வம்சத்துல யாருக்கும் கிடையாது. பிற வம்சத்தினத்துல சிஷ்யனாகிய அறிவை பெற முயன்வது அவர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு அவமானகரமான காரியம்தான் என்பதை கசனம் உணர்கிறான், சுக்கராச்சாரியரும் நன்கே உணர்கிறார். ஆனால் அந்த வித்தையின் மேல் உள்ள ஆசையினாலே அந்த அவமானத்தை கசன் பொருட்படுத்தவில்லை. ஞானத்திலே பிறரை காட்டிலும் குறைச்சலா இருக்கிறது தான் பெரிய அவமானம். அத தெரிந்தவர்களிடத்தில் கற்றுக்கொள்வது அவர் எதிரியா இருந்தாலும் கூட அவர் இதர
குருவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய அவமானம் இல்லை என்று அவர் நினைச்சான். சுக்கராச்சாரியர் ஏ கசனுக்கு அந்த இறந்தவர்களை பிழைப்பிக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தார்னா அவன் உண்மையை கூறினான். மறைஞ்சு வந்து நான் யாரோன்னு, ஏன்னா கசனும் இது வரைக்கும் சுக்கராச்சாரியை பார்த்ததில்லை, சுக்கராச்சாரியும் கசனை பார்த்ததில்லை. அதனால நான் ஏதோ ஒரு கோத்திரக்காரன், நான் ஏதோ ஒரு வம்சத்தை சேர்ந்தவன் சொல்லுண்டவன் போய் அவற்றை சிஷ்யனை ஆசிரியிருக்கலாம், இதே வித்தியை இது பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அவன் கசன் அடியன், அங்கிரசனுடைய பேரன், பிருகஸ்பதியனுடைய புத்திரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டல்லவோ சுக்கராச்சாரியருக்கு சிஷ்யராக. அதனால இந்த சுக்கராச்சாரியார் கசனுக்கு இந்த வித்தையெல்லாம் உபதேசிச்சார். அப்புறம் இந்த மாதிரி தேவர்களை அவன் பிழைப்பிக்க வைக்க ஆரம்பிக்கும் போது பல அசுரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அந்த கசனை கொள்கிறார்கள். ஆனால் தன் சிஷ்யன் இறந்தது சரி என்று சுக்கராச்சாரியாருக்கு தோன்றவில்லை. ஏன்னா இப்போ தான் மற்றவாளை குழைக்க வைக்கணுங்கிறதுக்காக எல்லா தேவரும் சேர்ந்துட்டு இந்த சுக்கராச்சாரியாரை கொள்ளணும்னு ஆரம்பிச்சார். இவரால் இந்திரனை எதிர்கொள்ள முடியுமா? அதனால இது தவறு அப்படின்னு நினைச்சார். அதனால இந்த கசனை அந்த இறந்தவர்களை மீண்டும் பிழைப்பிக்கும் வித்தையினாலே அவரே பிழைக்க வச்சார். சுக்கராச்சாரியாரே அந்த கசனை பிழைக்க வச்சார். இது ரெண்டு விதமா இத சொல்றார். கசன் கொல்லப்பட்டதை சுக்கராச்சாரியர் இதே வித்தியை பிரயோகிச்சு அவனை பிழைக்க வச்சார். அவரை அந்த கசனை இவர் பிழைக்க வைக்கிறார், அதனால தேவர்கள் மீண்டும் துளுத்து வந்துருவா அப்படின்னு அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சுக்கராச்சாரியரே கொண்டாடுதார். அப்போ தன் ஆச்சாரியனிடத்திலிருந்து கற்ற வித்தையை உபயோகப்படுத்தி கசனே சுக்கராச்சாரியார பிழைக்க வைக்கிறான். இப்படி பிருகஸ்பதியினுடைய புத்திரனும் அங்கிரஸ் மகர்ஷியுடைய பௌத்திரனுமான கசனுக்கு எந்தவித ஆக்ஷேபணமும் இல்லாமல் அந்த சஞ்சீவினி வித்தை என்று அழைக்கப்படுகிற இறந்தவர்களை பிழைப்பிக்கும் வித்தை கிடைத்தது. ரிஷேர் அங்கிரசகா பௌத்திரம் என்று சுக்கராச்சாரியருடைய செல்வ குமாரி தேவயானியும் இந்த கசனை சொல்லுகிறார். அவளே மீண்டும் ரிஷி யதா அங்கிரா மான்யஹா பிதோ மம என்கிறாள். அதாவது பாட்டனாரினுடைய மகிமை பேரனுக்கு பெறா பேறுகளை எளிதில் கிடைக்க செய்து விட்டது, அதற்கு கசனே சாட்சி. அக்னி ஆதானம் என்பது ஒன்று, அக்னியை வைப்பது அப்படின்னு அக்னி ஆதானத்துக்கு அர்த்தம். இது சாங்கேதமா உபயோகப்படுத்தப்படுகிறது. அக்னியிலே சில ஹோமங்களை பண்ணி அதன் மூலமாக சாதாரணமா லௌகிகமா இருக்கும் அதை வைதிகமாக்குவது தான் ஆதானம்.
அப்போ அக்னியாதானம் அப்படின்னு அதைத்தான் சொல்றார். இந்த ஷடங்க பள்ளி வைதிகமான அக்னியை வைத்திருப்பவர் ஆகிதா அக்னி என்று பிறராலே மதிக்கப்படுவார், போற்றப்படுவார். இப்படி தூய்மை பெற்ற அக்னியில்தான் யாக யஜ்ஞாதிகளை பண்ண வேண்டும். இந்த அக்னி ஆதானத்திலே அங்கிரசுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை மற்றவர்களாலே காட்டப்படுகிறது. இவருக்கு குரு துணைவரான பிருகுவும் கூட வேதங்களிலே எங்கு பார்த்தாலும் நாம் பிருகு அங்கிரஸ் இவ்விருவருமே இணைபிரியாமலே தோன்றுகிறார்கள். இந்த அக்னி ஆதானத்திலும் அப்படியேதான். இத தைத்திரிய பிராமணத்துல ஒரு வாக்கியம் வருது, பிருகூணாம் துவாங்கிரசாம் விரதபதே விரதேநாத தாமிதி அப்படின்னு. என் கருத்து என்னன்னா, பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், ரதக்காரன் என்னும் ஒருவன், இவர்கள் அக்னியாதானம் பண்ணக்கூடியவர்கள். இதிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் மேல வேத சொல்லிகிட்டே போறது. பிராமணாட தவிர குணத்தியாருக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு ஒரு மந்திரம் பொதுவா சொல்லப்படுகிறது. அந்தணர்களை பிராமணாட ரெண்டு வகையா பிரிச்சு ரெண்டு வகையான மந்திரத்தை வேதம் விதிக்கிறது. பிருகு அங்கிரஸ் இவர்களது குலத்தில் உதித்தவர்கள் ஒரு வகை, இதர குலத்திலே உதித்த பிராமணர்கள் மற்றொரு வகை. இந்த ரெண்டு வகையினருக்கும் உபயோகமான மந்திரங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. இதுல முதல் மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, யாகம் முதலிய வைதிக கர்மங்களுக்கு அதிபதியான அக்னி தேவனே பிருகுக்கள் அங்கிரசுக்கள் இவர்களுடைய சர்க்கர்மங்களின் நிமித்தமாக உன்னை இப்போது உரிய இடத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி பிருகுவம்சம் அங்கிரஸ் வம்சம் இவற்றில் தோன்றியவர்கள் அக்னி ஆதானம் பண்ணணும். யாகங்கள் முதலான வைதிக கர்மங்களுக்கு அதிபதியான அக்னி தேவனே ஆதித்யர்கள் எனப்படும் தேவர்களுடைய சத்கர்மங்களின் நிமித்தமாக ஏ அக்னியே உன்னை உரிய இடத்தில் வைக்கிறேன் என்று இதரர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணணும். இங்கே ஆரம்பத்திலே தன் தேவதைகளுக்கு பொருத்தமாகவே அக்னி ஆதானம் பண்ணணும், மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷனும் இருக்கு. பிற பிராமணர்களுக்கு ஆதித்யர்கள் என்னும் தேவர்கள் தான் தேவதை, அதனால் அவர்களை சொல்லி அக்னியை ஆதானம் பண்ணணும். பிருகு வம்சத்தில் உதித்தவர்களுக்கு தங்கள் முன்னோர்களான பிருகுக்களும் ஆங்கிரசுகளும் அவள்தான் தேவதை, அதனாலே அவர்கள் மற்ற பிராமணர்களை போல ஆதித்யர்களை சொல்லி அக்னி ஆதானம் பண்றதில்லை. அதனால யாகங்களிலே தேவயத்தையாக அங்கிரஸ் இருப்பது என்பது இதனாலே தீர்மானமாகிறது. பிருகுவையும் அங்கிரசியும் எப்போது சேர்த்து சேர்த்தேதான் வேதம் தோணும். பிரகுணாம் அங்கிரசாம் தபசா தப்யர்க்வம்னு தைத்திரிய சம்ஹிதா சொல்றது. இப்படி பல இடங்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது. இதுக்கு என்ன காரணம்? இந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர் மட்டுமல்ல,
இன்னொரு ரெண்டு பேரோட கூடி இவர்கள் நால்வராக ஆகினராம். முதல ரெண்டு பேர் யாரு? பிருகுவும் அங்கீரசும். மூன்றாமவர் யாரு? அத்ரி. நாலாமவர் விகனசர். இப்படி அத்ரி, பிருகு, ஆங்கீரசர், விகனசர், இப்படி இந்த நாலு பேரும். அதுல பிருகு அக்னி ஜுவாலையிலிருந்து அவதரித்தவர், அல்லது அக்னி ஜுவாலியே ஒரு விதத்துல பிருகுவாய்க்கு கூட சொல்லலாம். அந்த கலந்து கொண்டிருக்கிற தனலில் இருந்து அங்கிரஸ் தோன்றினார், அல்லது நெருப்பு தனலே அங்கிரஸ் தான் அப்படின்னு ஆச்சு. இதனால இந்த ரெண்டு இருவர் ரெண்டு பேருமே அக்னி சம்பந்தம் உள்ளதுனால சேர்த்தே வேதம் சொல்றது. இதுக்கு ஐத்திரேய பிராமணத்திலிருந்து ஒரு அற்புதமான விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை முழுக்க சிருஷ்டி பண்ண சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதி தன்னுடையதான வீரியத்தை அக்னியில ஹோமம் பண்ணார். அப்போது ஒரு ஜுவாலை அதிலிருந்து தோன்றியது. அது ஒரு மகர்ஷியாக மாறிச்சு. அவர்தான் பிருகு மகர்ஷி. அந்த ஜுவாலைகள் தணிந்தவுடன் நெருப்பு தணலாயிட்டு அந்த தணல்ல இன்னொரு ரிஷியா மாறிச்சு. அவர்தான் ஆங்கிரஸ் மகர்ஷி. உடனே கூடியிருந்த தேவர்கள் எல்லாரும் சொன்னாரா, இங்கே மூணாமவராக இன்னொருத்தரும் இருக்கிறாரே என்னாலாம். அத்த திதியோஸ்தீன். அப்போதுதான் அந்த இடத்திலே மூன்றாமவராக ஒருவர் தோன்றினார். அவருக்கு பெயர் அத்ரி. இவர் தோன்றிய பொழுது தேவர்களாலே சொல்லப்பட்ட அந்த மூன்றாவது அப்படிங்கிறத அத்ர திதியோபியஸ்தீன்னா. அப்பதான் அந்த மூணாவதா ஒருத்தர் அங்க தோன்றினார். அவருக்கு பேர் அத்ரி. அவர் தோன்றிய பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையே அவருக்கு பேராகவும் அமைந்திருக்கு. அத்ர அத்ரிங்கிற சொல் அத்ரி என்று ஆயிற்று. அந்த அத்ரி என்ற பெயரை அமைத்து மற்றொரு வகையிலும் பொருத்தத்தை காட்டுகிறது வேதம். இங்கே மூணு பேர் தான் உண்டானான்னு நினைக்க வேண்டாம். அந்த அக்னியினுடைய அடிப்புறத்தை அந்த தணல்லாம் அணைஞ்சவுடனே நோதி பார்த்தார் தேவர்கள். அப்ப இன்னொருத்தர் அதுல இருந்து வெளில வந்தாராம். இந்த மூவரோடு முடியல. இந்த கருத்தை சொல்லும் வகையில தான் அதாவது மூன்று மட்டுமல்ல மூன்றுக்கும் மேலே அப்படின்னு நாலாவதான. அப்ப மூணாவதா இருக்கு அத்ரின்னு பேரு, நாலாவதா இருக்கு விக்கனசர்னு பேரு. விக்கனச அப்படின்னா விக்கனஸ்னா என்ன அர்த்தம்னா அவர் தோண்டி எடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்கு. ஒரே சமயத்தில இந்த நாலு பேரும் பிரம்மதேவனுக்கு பிள்ளையாக பிறந்ததாலே ஒருவருக்கொருவர் சகோதரர்களாகத்தான் ஆகிறார்கள். இவர்களுக்குள்ளேயும் ஒரு தனி கூட்டு உண்டு. பிருகுவுக்கும் அங்கிரசுக்கும் அக்னி ஜுவாலையில் நெருப்பு தணலில் தோன்றியவர்கள் அல்லவா இவர்கள் இருவரும். மூன்றாவதும் நான்காவதும் அக்னி சாந்தமான பிறகுதானே தோன்றினார். அதனால்தான் இப்படிப்பட்ட பாகுபாட்டை விதித்திருக்கிறார்கள். இப்போ அங்கிரசுங்கிற அந்த பதத்துக்கு நிறுத்தக்காரரான யாஸ்கர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா ரொம்ப சுவையான அர்த்தம். அங்காரம் என்பது நெருப்பு, அதாவது தணலுக்கு பேர்.
அதுவே அங்கிரஸ் என்று திரிந்து விட்டதாம். அங்காரம் என்ற தனலுக்கு ஏன் பெயர் ஏற்பட்டதுன்னா, அடையாளம் பண்ணுவது என்ற கருத்திலே அங்கார என்ற சொல் இருந்ததா. நெருப்பு தணலை ஓரிடத்தில் வைத்தால் அது தன் கீழ் உள்ள பொருள்களை சுட்டு பொசுக்கி கரியாக்கிவிடும். அதனாலதான் அங்கார அப்படின்னு நெருப்பு தணலுக்கு பேராகி இந்த அங்காரம் என்று திரிந்து அதன் வடிவமாக தோன்றிய முனிவருக்கும் அங்கிரஸ் என்ற பெயர் உண்டாச்சாம். சரி, நால்வரும் இப்ப பிரம்மனுடைய புத்திரர்கள் தான். அப்ப நாலு பேரும் சகோதரர்கள் தானே. இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி எப்படி காட்டுறாரோ, ராமன் லக்ஷ்மன் பரதன் சத்ருகன் நால்வரும் குரு தசரத மகாராஜாவுனான தந்தைக்கே அவருடைய மூன்று பத்திரிகளுக்குமாக சேர்த்து நான்கு பிள்ளையாக ஆறு இல்லையா. அப்போ ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அன்பு ஏற்படலையா, அத போலத்தான் பிருகுவுக்கும் அங்கிரசுக்கும் ஒரு விசேஷமான உறவு ஏற்பட்டது. அங்கிரசும் பிருகுவும் தன் சகோதரனான அக்னி தேவனை எப்பொழுதும் ஓயாமல் யஜ்ய யாகாதிகளிலே அன்பைத்து வருகிறார்கள். அதனாலதான் இந்த ரெண்டு பேரையும் ஒன்றாகவே வேதம் பார்க்கிறது. பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே அவதரித்தவரான அங்கிரஸ் கிருஷ்ண பக்தராக இருந்திருக்கார். இந்த அங்கிரச மகரிஷி மிகுந்த கிருஷ்ண பக்தி உடையவர் என்பது வேதங்களை அலசி ஆராயும் போது நமக்கு புலனாகிறது. அவருடைய கிருஷ்ண பக்தியை பற்றியதான விஷயங்களை மேற்கொண்டு நாளைய உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தில் தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதார்ஜிகசிம்ஹாய கல்யாண குணசாலிகே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.